ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பக்கோடா வந்து பேக்கரியில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ரெண்டையுமே நல்லா வந்து இடித்து எடுத்துக்கலாம். தோலோடே போட்டு தான் இடித்து எடுக்கிறாங்க. இது வந்து பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்காங்க. உள்ளி வந்து அதாவது சின்ன வெங்காயம் 1 கிலோ எடுத்திருக்காங்க. இது ரெண்டையுமே வந்து நல்லா இடித்து எடுத்தாச்சு. இது கூட வந்து 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ இஞ்சி, இதையும் சேர்த்து நல்லா வந்து இடித்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து எதுவுமே வந்து தோல் நீக்கணும் கிடையாது, நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இது கூட உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கறி மசால் பொடி இருக்குல்ல, அது வந்து 50 கிராம் கறி மசால் பொடியும், பெரிய ஜீரகம் அதாவது சோம்பு, பெருஞ்சீரகம் நாங்கள் சொல்லுவோம், அது வந்து 1 முழுக்கை, கருவேப்பிலை வந்து 2 கை தேவையான அளவுக்கு, 2 கை நிறைய ஃபுல்லாக வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு ஆட் பண்ணியாச்சு, அதாவது கடலை மாவு ஆட் பண்ணியாச்சு. கடலை மாவு வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1/5 கிலோ கடலை மாவு ஆட் பண்ணுறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம தண்ணி எதுவுமே இந்த பக்கோடாவுக்கு ஆட் பண்ணக்கூடாது. 2.5 லிட்டர் வந்து ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க, இதில் தண்ணி எதுவுமே கிடையாது. இது வந்து ஈரப்பதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் மட்டும்தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது அவங்க போட்டிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அடிக்கடி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியும். உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இவங்க வந்து சொன்ன மெஷர்மெண்ட்டு நான் சொன்னது சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மெஷர்மெண்ட் வந்து சின்ன சின்ன பேக்கரி இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா இதை வந்து பாதி அளவாக மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேவைப்பட்டினா மட்டும் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கிறாங்க, அது வந்து தேவை கிடையாது. இப்போ ஒரு சட்டியில் வந்து நல்லா வந்து ஆயில் சூடாக்கியாச்சு, சூடு பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டைரெக்டாக தூக்கி கையில் வந்து எடுத்து இந்த மாதிரி பிரித்து விட்டுறாங்க. இவ்வளோதான் பக்கோடா செய்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நான் அந்த பேக்கரியோட வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இதிலே வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். இவங்க வந்து இனிப்பு காரம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் ஹோல்சேல் ரீட்டெயில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கொரியர் மூலமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ரேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ரேட்டு, ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் உங்களுக்கு ரேட்டு எல்லாமே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா இருக்குல்ல, இந்த சின்ன வெங்காயம் போட்ட பக்கோடா வந்து 180 ரூபா 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா. இப்போ இந்த பக்கோடாவே சென்னையிலலாம் நாங்கள் இருக்கும்போது வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸே பார்த்திங்கன்னா 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது கிட்டத்தட்ட கிலோ வந்து 400க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். இது அப்படி கிடையாது, நல்லா குவாலிட்டியாகவும் பண்ணுறாங்க. எண்ணெய் எல்லாமே இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.